ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இங்கிலீஷ் ஃபார் என்டர்டெயின்மென்ட் 3-ஓட இங்கிலீஷ் ஃபார் என்டர்டெயின்மென்ட் 1 கிளாஸஸும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் ஃபஸ்ட் வீடியோவும் போட்டாச்சு. அதை பார்க்கலனா நீங்கள் தயவு செஞ்சு போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இங்கிலீஷ் ஃபார் என்டர்டெயின்மென்ட் 3-ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். யூனிட் 1 ப்ரோஸ் 2 லிட்டில் கேர்ள்ஸ் வாய்ஸ் தன் மேன், லியோ டால்ஸ்டாய் எழுதியிருக்காரு. இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அஸ் யூஷுவல் ஐ ஆம் எஸ் பி அகிலா வைஷ்ணவி ப்ரெசென்டிங் யூ த டாபிக். கம் ஆன், லெட்ஸ் ஹாப் இன் டு த கிளாஸ் அண்ட் கெட் கோயிங். காதலர் தினம் மூவி பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் அதில் இருக்க சாங்காவது பார்த்துருக்கீங்களா? அதில் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பக்கம் இந்த பக்கம் படுத்துக்கிட்டு ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, வார் அண்ட் பீஸ் அப்படின்னு. அந்த புக்கை எழுதினவர் லியோ டால்ஸ்டாய் தான். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம லியோ டால்ஸ்டாய் அவ்வளோ ஃபேமஸான ஆள். அவர் ஒரு ரஷ்யன் ரைட்டர். ஆனால் அவர் ரஷ்யனில் தான் எழுதினார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நிறையா லாங்குவேஜில் ஃப்ளூயண்ட்டாக இருந்திருக்காரு. அவர் ஸ்டோரிஸ் நிறையா இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காரு. இங்கிலீஷ்லேயும் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இருந்திருக்காரு. இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், பல்கேரியன், ஜெர்மன், லாட்டின் எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருந்திருக்காரு. இவர் 9th September 1828 ஒரு ரிச்சான ஃபேமிலியில் 4வது பையனாக பிறந்திருக்காரு. இவரோட உண்மையான நேம் கவுண்ட் லெவ் டால்ஸ்டாய். ரஷ்யனில் இங்கிலீஷில் சொல்கிறப்ப தான் நம்ம லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்கிறோம். கவுண்ட் அப்படின்னா ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். இந்த கிங்குக்கு கீழே பணக்காரவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஜமீன்தார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரஷ்யாவில் வந்துட்டு கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கவுண்ட் ஃபேமிலியோட சேர்ந்தவர் தான் லியோ டால்ஸ்டாய். ஆனால் இவருக்கு 2 வயசாக இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. 9 வயசாக இருக்கிறப்ப அவங்க அப்பாவையும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கண்ட்ரி சைடில் ஒரு எஸ்டேட்டில் அவங்களோட சித்தியோட வாழ்ந்திருக்காங்க, ஆண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்ட்டோட வந்து அவங்க வாழ்ந்திருக்காரு. யூனிவர்சிட்டியில் படிக்க அனுப்பினப்போ நான் ஏன் படிக்கணும், நான் இவ்வளோ ரிச்சான பர்சன், நான் எனக்கு படிப்பெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவட்டில் இருந்திருக்காரு. அதனால் அவர் படிக்கிறத பற்றி யோசிக்கவும் இல்லை, படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் காமிக்கலை. திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில யூனிவர்சிட்டிலேருந்து ட்ராப் அவுட் ஆகிட்டார். அப்போ அவங்க டீச்சர்ஸ்கிட்ட கேட்டப்ப அவரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா, ஹீ இஸ் போத் அனேபிள் அண்ட் அன்வில்லிங் டு லேர்ன் அப்படின்னு. அதாவது அவருக்கு விருப்பமும் இல்லை, அதே மாதிரி முயற்சியும் பண்ணலை, அது அவரால் முடியவும் இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால அந்த டைம் எல்லாமே லாங்குவேஜுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டார் போல். அதனால தான் இவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அப்புறம் அவரோட மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற ஒரு மைண்டு. அதனால் அவர் எழுதுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப புவர் ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவார், ரொம்ப மோசமாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். அதை அவரால் கூட வந்து திரும்ப வந்து படிக்க முடியாதான் அந்த நிலைமைக்கு இருந்திருக்கு. அதை அவரோட ஒய்ஃப் சோஃபியா அப்படிங்கிறவங்க தான் மாற்றி எழுதி கொடுத்துருந்துருக்காங்க மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் பின்னாடி வரும். ஃபஸ்ட்டு லியோ டால்ஸ்டாய் கண்ட்ரி சைடு தான் விரும்ப வராம். கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ட்ரி சைடில் தான் இருந்திருக்காரு. அப்படி ஒரு கிராமத்தில் இருந்தப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருப்பார் போல். ஆனால் அவங்க இவரை ஏமாற்றி எல்லாத்தையும் அபகரிக்க நினச்சதுனால அதை தெரிஞ்சுக்கிட்ட லியோ டால்ஸ்டாய் ரொம்ப மன வருத்தம் கொண்டு மாஸ்கோ வந்திருக்காரு. மாஸ்கோவில் அவருக்கு சிட்டி சைட் பிடிக்காது அப்படின்றதுனால மாஸ்கோவில் ஏதோ கஷ்டப்பட்டு இருந்தவர் அங்கே ஒரு பேட் ஹேபிட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகியிருந்திருக்காரு. அந்த பேட் ஹேபிட்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அவரோட ஆண்ட்டுக்கிட்டே திரும்ப போயிருக்காரு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, உன்னோட ஐடியாலஜிக்கும் உன்னோட பிரின்சிபல்ஸுக்கும் இந்த ரியல் வேர்ல்டு வந்து செட் ஆகாது, அதுக்கு நீ வந்து ஃபிக்ஷனஸ் வேர்ல்டு தான் நீயா உருவாக்குனாதான் உண்டு, பேசாமல் உன்னோட இந்த ஐடியாஸை வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து எழுது அப்படின்ற மாதிரி அவங்க தான் வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஓகே நம்ம எழுதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் எழுதி ஃபஸ்ட்டு வெளிவந்த அவரோட புக்கு வந்துட்டு பயங்கர சூப்பர் ஹிட்டாக இருந்திருக்கு. தன்னோட டேலண்ட் இது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவர் அதுக்கப்புறம் நிறையா புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த எல்லா புக்ஸையுமே எடிட் பண்ணி அவருக்கு செக்ரட்டரியாக வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே அவங்க ஒய்ஃப் தான். அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீட்ரைட் பண்ணி அதில் இருக்க கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி அதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் வந்து கூடவே இருந்து எல்லா ஒர்க்கும் பார்த்தது சோஃபியா அப்படிங்கிற இவரோட ஒய்ஃப் தான். இவர்கிட்ட இருந்து எல்லா அந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவர் 82 ஏஜில் நிமோனியாவால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறந்து கிடந்தாராமா. நிமோனியா அப்படின்னா லங்ஸ் வந்து ஃபுல்லாக அடைச்சிரும், மூச்சு திணறி அப்படியே இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துருந்துருக்காங்க. ரைட்டிங் வேர்ல்டில் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அந்த கிரிட்டிக்ஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா, ஒருத்தர் எழுதின புக்கை படித்து அதில் இருக்கிற தப்பு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இது இது இந்த மாதிரி இருக்குது, இது எல்லாமே தப்பு, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு தப்பு சொல்கிறது தான் வந்து அவங்களோட வேலையே. அந்த மாதிரி இருந்த கிரிட்டிக்ஸ் எல்லாருமே லியோ டால்ஸ்டாயோட 2 ஒர்க்கு அல்மோஸ்ட் ஃப்ளாலெஸ், அதாவது தப்பே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு 2 ஒர்க்ஸை வந்து சொல்லியிருக்காங்க.
ஒன்று வார் அண்ட் பீஸ், இன்னொன்று ஆனா கரெனினா அப்படின்ற ஒர்க். இந்த ரெண்டு புக்கும் அதில் எந்த தப்புமே கண்டுபிடிக்க முடியலை. அல்மோஸ்ட் இட் இஸ் ஃப்ளாலஸ் அப்படின்னு எல்லா கிரிட்டிக்ஸுக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டு புக்கை நம்ம கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃப் லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி லியோ டால்ஸ்டாய் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் ஃபார் ஆல் த டைம் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இவரோட புக்ஸு, இவரோட ரைட்டிங்ஸ் நம்ம எந்த காலத்துலனாலும் படிக்கலாம். ஸோ ஹீ இஸ் கன்சிடர் அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் ஆஃப் ஆல் த டைம். இவரோட புக்ஸ் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா அதில் ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் இருக்குது. என்ன பண்ணியிருக்காருன்னா, ரியல் வேர்ல்டில் இருக்க ஒருத்தரை அவர் புக்கில் இருக்கிற கேரக்டராக மாற்றி அவரோட ஸ்டோரியை எழுதியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கேரக்டரோட கேரக்டரிசம், மேனரிசம் எல்லாமே ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் அவரோட லைஃப் ஸ்டோரி மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி எழுதுறது தான் ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்னை பார்த்து என்ன வந்து பிடிச்சிருக்கு அவருக்கு அப்படின்னா, என்னோட கேரக்டரிசத்தை வந்து படிப்பார். என்னோட மேனரிசத்துலேருந்து நான் எப்படி பேசுவேன், எப்படி பழகுவேன், எப்படி சிரிப்பேன், எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கிட்டு என்ன அவர் புக்கில் ஹீரோயின் ஆக்குனாரு அப்படின்னா, அங்கே என்னோட மேனரிசம், என்னோட கேரக்டரிசம் வச்சு அவரோட ஹீரோயின் வந்து இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அங்கே என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷியாக இல்லாமல் ஒரு குவீன் எலிசபெத்தாவோ இல்லை குவீன் விக்டோரியாவோ இல்லை எந்த ஏதாவது ஒரு நாட்டோட குவீனாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி என்னோட கேரக்டரை எடுத்து அவரோட கேரக்டராக மாத்துறது தான் அவரோட ஸ்டைல். இதுதான் வந்து ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன். அதனால தான் அவரோட புக்ஸ் எல்லாமே ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா ரியலிஸ்டிக் கேரக்டரை வந்துட்டு ஃபிக்ஷனல் வேர்ல்டில் வந்து காமிச்சிருக்கிறாரு. இவருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேன்ஸுக்கோ லெட்டர் எழுதுறது ரொம்ப பிடிக்குமாம். அதனால நிறைய பென் பால்ஸ் வச்சிருக்காரு. அவருக்கு ஃபேன்ஸ் லெட்டர் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இவர் ரிப்ளை பண்ணுவாராம். அந்த மாதிரி ஒரு ஃபேன் தான் மகாத்மா காந்தி. அவரோட பிரின்சிபல்ஸும் தாட்ஸும் நம்ம லியோ டால்ஸ்டாயோட ஒத்துப்போனதுனால அவருக்கும் இவருக்கும் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆச்சு. அதனால அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் பென் பால்ஸாக இருந்தாங்களாம். ஓகே, நம்ம இப்போ சொல்கிறோம் இவர் கிரேட்டஸ்ட் ரைட்டர் ஆஃப் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு வந்து லிட்ரேச்சருக்கு கிடைக்க வேண்டிய நோபல் பிரைஸ் கிடைக்கவே இல்லையே. ஏன் அதை பற்றி தேடுறப்ப தான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் கிடச்சிச்சு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நோபல் பிரைஸ் நாமினேஷன் லிஸ்ட்டில் அவர் பேர் இருந்தால் அவருக்கு இருக்க செல்வாக்கை யூஸ் பண்ணி அந்த பேரை வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாராம். பின்னால் நோபல் பிரைஸ் கொடுக்குறப்ப நான் அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் முதவே என்னோடய நேமை நாமினேஷன் லிஸ்ட்லேருந்து எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. பட் அதே மாதிரி அவருக்கு ஏன் நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற விஷயமும் எனக்கு புரியலை. சரி வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். லிட்டில் கேர்ள்ஸ் வைசர் தேன் மேன், அதில் வர கேரக்டர்ஸ் மலாஷா, அகுல்ஜுஷான்ற ரெண்டு சின்ன பொண்ணுங்க, அகுல்ஜுஷாவோட கிராண்ட் மதர், அவங்க ரெண்டு பேரோட ரெஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் வில்லேஜஸ். இவ்வளோதான் நம்மளோட கேரக்டர்ஸ். நம்ம ஸ்டோரி ஈஸ்டர் டேல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஈஸ்டரை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஈஸ்டர்னா என்ன தெரியுமா? ஈஸ்டர் நம்ம எதுக்கு கொண்டாடுவோம்னு தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் க்ரூசிஃபை ஆகி 3 நாள் கழித்து, அதாவது சிலுவையில் அடைஞ்சதுக்கப்புறம் 3 நாள் கழித்து உயிர் பெற்று எழுந்தார் இல்லையா, அதுதான் ரெசரக்ஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம ஈஸ்டராக கொண்டாடுறோம். அதுக்கு மீனிங் ஹோப் அப்படின்னு, நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, நம்ம விழுந்தா நம்ம திரும்ப எந்திரிப்போம், கண்டிப்பாக எந்திரிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டார். அதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் நான் திரும்ப வருவேன், அதுதான் உங்களோட நம்பிக்கை அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தார். அதே மாதிரி 3 டேஸ்க்கு அப்புறம் ரிசரக்டும் ஆனார். அந்த ஹோப் கொடுக்கறது அந்த ஈஸ்டர். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டோரி ஒரு ஈஸ்டர் டேல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஈஸ்டர் எப்பயுமே ஏப்ரல் மந்தில் தான் வரும். இல்லை அப்படின்னா மார்ச் 29, 30, மே 1, 2 இதுக்குள்ளே ஈஸ்டர் முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் ஏப்ரல் மந்த்லேயே முடிஞ்சிடும். ஏப்ரல் மந்த்து ரஷ்யாவில் ஸ்ப்ரிங் சீசன். ஆனால் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால அந்த ஸ்ப்ரிங் சீசன் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வசந்த காலமாக வந்து இருக்காது. அப்பையும் வந்து அவங்களுக்கு ஸ்னோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஸ்னோ மெல்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாகிக்கிட்டு இருக்கும். அதனால் அங்கங்கே சில ஓடைகளும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஃப்ரீஸாக இருந்த ரிவர், லேக், பாண்ட் போன்ற வாட்டர் பாடிஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கும். அது வரைக்கும் ஃப்ரீஸாக இருந்தது எல்லாமே வந்துட்டு மாறி இருக்கும். ஸோ அதனால் அந்த நேரத்தில் நம்ம ஸ்லெட்ஜ் வந்து பண்ண முடியாது. ஸ்லெட்ஜ் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்க வந்து விளையாடுவாங்க இல்லையா, ஸ்னோவில் வந்து ஓட்டி அந்த மாதிரி ஒரு வண்டி, அதை வந்து விளையாட முடியாத டைம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு தண்ணியாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு டைம். அப்படி தான் நம்மளோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஈஸ்டர் டேயில் ஸ்லெட்ஜிங் வந்து ஸ்டாப் ஆன அந்த சமயத்தில் தான் நம்மளோட ஸ்டோரி, அந்த நாள் தான் நம்மளோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது.
ரஷ்யாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு வில்லேஜில் தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு ஈஸ்டர் டேன்றதுனால எல்லாரும் புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போய் மாஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு முன்னாடி ஸ்னோ வந்து படர்ந்து தான் கிடந்திருக்கு. அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஒழுகி ஓடி அது வந்து ஒரு ஆறு மாதிரி ரோடில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அந்த ஆறு வில்லேஜில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட்டையும் ஒரே இடத்துக்கு வந்து கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. கனெக்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கு தோணி இருந்திருக்கு. ரோட்டில் ஃபுல்லாக குண்டும் குழியுமாக இருந்திருக்கு. அதில் அந்த தண்ணியை சேர்ந்து சேர்ந்து படல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த படலில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வீட்டை சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்க வெளியே வர்றாங்க. அதில் ஒன்று அக்கல் ஜுஷா, அவள் தான் பெரியவ, அவள் எல்லோ ஃப்ராக் போட்டிருக்கா. இன்னொரு பொண்ணு மலாஷா, அவள் சின்ன பொண்ணு, அவள் ப்ளூ ஃப்ராக் போட்டுருந்திருக்கா. ரெண்டு பேருக்குமே ஒரே படலில் விளையாடணும்னு ஆசை. ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் வர்றாங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க நியூ கிளாத்ஸை மாற்றி மாற்றி காமிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு ப்ரைடு. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும் இல்லையா, நான் வந்து புது துணி போட்டிருக்கேன், நான் வந்து எல்லார்ட்டையும் காமிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சு நான் வந்து பெருமை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ப்ரைடில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி, இங்கே பாரு நான் புது ஃப்ராக் போட்டிருக்கேன், நான் புது ஃப்ராக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டு நம்ம இப்படி பேச மாட்டோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ்ட்டு மட்டும்தான் நம்ம இப்படி பேசுவோம். ஸோ ரெண்டு பேரும் முதல் இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இதிலருந்தே தெரியுது. அப்போ அந்த குட்டி பொண்ணு மலாஷா நம்ம விளையாடலாம் அப்படின்னு அந்த படலுக்குள்ளே இறங்க ட்ரை பண்ணுறா. அப்போ பெரிய பொண்ணான அக்குல் ஜுஷா, இல்லை ஷூவை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்கு, இல்லை அப்படின்னா உங்கள் அம்மாக்கிட்ட திட்டு வாங்குவ, ஷீ வில் ஸ்கோல்ட் யூ, அதனால் டோன்ட் கோ இன்சைட் த படல் வித் யுவர் ஷூஸ் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ரெண்டு பேரும் ஷூவை கழட்டி வச்சுட்டு படலுக்குள்ளே இறங்குறாங்க. அக்குல் ஜுஷா உள்ளே சாதாரணமாக போயிடுறா. ஆனால் இந்த சின்ன பொண்ணான மலாஷாவுக்கு கொஞ்சம் பயம். இது ஏன் இப்படி டீப் ஆகிக்கிட்டே போகுது, இது இன்னும் இன்னும் ஆழமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு பயப்படுறா. அதை அக்குல் ஜுஷாட்டையும் சொல்லவும் செய்கிறா. இது வந்து டீப் ஆகிட்டே போகுது, ஐ ஆம் அஃப்ரைட் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பெரிய பொண்ணான அக்குல் ஜுஷா என்ன சொல்கிறானா, இதுக்கு மேலே இது டீப் ஆகாது, பரவாயில்ல, நீ என்ன நோக்கி வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ இதுக்கு பயப்பட வேண்டாம், இது இதுக்கு மேலே வந்துட்டு ஆழமாக போகாது, நீ தைரியமாக வரலாம் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாலும் அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற அக்குல் ஜுஷா. மலாஷா பார்த்து பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் நியூ ஃப்ராக் போட்டிருக்கோம், அதனால் தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ண அப்படின்னா நம்ம ரெண்டு பேரோட ஃப்ராகுமே மட்டாயிரும், அப்படி மட்டாச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே ட்ரபிளில் மாட்டிக்குவோம். ஸோ அப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணாமல் மெதுவாக விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா, கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு. ஆனால் அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மலாஷா என்ன பண்ணிட்டான்னா ஒரு குதி குதிச்சு ஸ்ப்ளாஷ் ஆயிருச்சு. அந்த மட்டு அக்குல் ஜுஷாவோட ஃப்ராக்ல விழுந்துருச்சு, நியூ ஃப்ராகு ஸ்பாயில் ஆயிருச்சு. அந்த மட்டை பார்த்த அக்குல் ஜுஷாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் மலாஷா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்ட போக மலாஷா பயந்து போய் அவள் வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறா. அப்போ அக்குல் ஜுஷா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. அந்த நேரத்தில் பார்த்து அவங்க அம்மா அந்த பக்கமாக வர, நீ எப்படி இப்படி வந்து ஸ்பாயில் பண்ண போச்சு, எப்படி இந்த கரை வந்து உன்னோட நியூ ஃப்ராக்ல பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அம்மா கேட்ட உடனே அக்குல் ஜுஷா, மலாஷா தான் பண்ணான், வேணும்னே என் மேலே இப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டுட்டா, இப்படி மட்டை தெளிச்சு விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அதை கேட்ட உடனே அக்குல் ஜுஷா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே மலாஷாவை கூப்பிட்டு அவ தலையில் ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே மலாஷா வழி தாங்க முடியாமல் பயங்கரமாக அழுகிறா. அப்படி அழுகுத உடனே அவங்க அம்மா வெளியே வர்றாங்க. வெளியே வந்த மலாஷாவோட அம்மா அக்குல் ஜுஷா அவங்க அம்மாவை பார்த்து வாட் யூ ஹிட் மை டாட்டர் ஃபார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என் பொண்ணை அடித்த, எதுக்கு தேவையில்லாமல் அடிக்கிற, ஏன் இப்படி அழுகிறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மலாஷாவோட அழுக சத்தம் வில்லேஜ் ஃபுல்லாக கேட்குது. ஸோ எல்லாரும் வெளியே வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் கோவம் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே எதுக்கு சண்டை போடுறோன்னு தெரியாமல் வில்லேஜஸ் எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த அவங்க அப்பாக்களும் இது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்களும் உள்ள குதிச்சு அவங்களும் சண்டையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்த வில்லேஜும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியேவும் வெளியே என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அக்குல் ஜுஷாவோட கிராண்ட் மதர் வெளியே வர்றாங்க. அப்போ எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்த உடனே வாட் ஆர் யூ டியர் டூயிங், இட்ஸ் சச் டேஸ், வி ஷுட் ரிஜாய்ஸ் பட் யூ ஸ்டார்ட் சச் அ சின் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னப்பா பண்ணுறீங்க, இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள், ஆனால் இப்படி ஒரு பாவ செயலை வந்து செஞ்சிட்ருக்கீங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி படி நம்ம வைலன்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க கர்ஸ் பண்ணி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சாபம் கொடுத்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டி படி அது வந்து ஒரு பெரிய சென் பெரிய பாவம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸ்டர் டேல நம்ம ஜீசஸ் திரும்ப ரிசரெக்ட் ஆன நாளில் இப்படி நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? இது நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய டைம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த கிராண்ட் மதர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட பேச்சை கேட்குறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அவங்கள தள்ளி விடுற மாதிரி போயிட்டாங்க. தள்ளி விட்டு அவங்க கீழே விழுகவும் பார்த்துட்டாங்க. ஆனால் எப்படியோ ஸ்டெடியாக நின்னதுனால இவங்க இனிமேல் இவங்களுக்குள்ளே வந்து பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் அவங்க அப்பா அம்மா அந்த வில்லேஜர்ஸ் எல்லாரும் சண்டை போடுறத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களும் தன்னோட கண்ணை தொடச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அப்போ அகுல் ஜுஷா ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த படலில் வந்து தோண்டிக்கிட்டு இருந்தா. அந்த அதில் இருக்க தண்ணியை வெளியே கொண்டு வர்றதுக்காக அதில் ஒரு குரூவ் அமைச்சிக்கிட்டு இருந்தா. அதை மலாஷா பார்த்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வந்தா. ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ரொம்ப நேரமாக தோண்டி அதில் ஒரு பாதை மாதிரி அமைச்சு அதில் தண்ணியை வெளியே வர வச்சாங்க. அப்படி தண்ணி வெளியே வந்த உடனே மலாஷா கையில் இருந்த குச்சியை அந்த தண்ணியில் போட்டுட்டு அது ஓடுற போக்கில் இவங்களும் வந்து ஓடினாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அதை புடி அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. குல்ஜஷா குச்சியை பிடி மலாஷா அப்படின்னு சொல்லிட்டே ஓடுறா. ஆனால் மலாஷாவுக்கு திரும்ப பதில் பேச முடியல, ஏன்னா ரொம்ப சத்தமாக சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால. அந்த குச்சி இந்த வில்லேஜர்ஸும் அவங்க அப்பா அம்மாவும் எந்த இடத்துல சண்டை போடுறாங்களோ அந்த இது வழியாக ஓடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு நடுவில் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதை அந்த பாட்டி கவனிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஓடுறத பார்த்து எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த பக்கம் போய் விளையாட போனதுக்கப்புறம் இந்த பாட்டி அவங்க பேரண்ட்ஸுக்கும் மற்ற வில்லேஜர்ஸுக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபியர் காட் யூ கைஸ் டிராக்ட் யுவர் செல்ஃப் இன் டு அ ஃபைட் பிகாஸ் ஆஃப் தீஸ் கேர்ள்ஸ் அண்ட் தே ஹாவ் லாங் டைம் அகோ ஃபர்காட்டன் எவ்ரி திங் அகைன் ஆர் இன் லவ் டுகெதர் பிளஸ்ட் பிளேயிங் தே ஆர் வாய்ஸர் தேன் யூ. கடவுளை பார்த்து பயப்படுங்க, அந்த பொண்ணுங்களுக்காக நீங்கள் எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அங்கே பாருங்கள் அந்த பொண்ணுங்க அதை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே மறந்துட்டு அவங்க வாட்டில் விளையாட போயிட்டாங்க. தே ஆர் லவ்விங் ஈச் அதர் அகைன் அண்ட் தே ஆர் பிளஸ்டு, ஏன்னா லவ் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பாசத்தினால கடவுள் வந்து அவங்கள வந்து ஆசிர்வதிப்பார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க உங்களை விட வைசர், அவங்க உங்களை விட அறிவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்லஸ் யீ பிகம் அஸ் லிட்டில் சில்ட்ரன் யூ ஷெல் நாட் என்டர் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். அதாவது என்னென்னா, உங்கள் மனசெல்லாம் சின்ன குழந்தைங்களோடது மாதிரி மாறலை அப்படின்னா உங்களால் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிறது தான். கிங்டம் ஆஃப் காட் எங்கே இருக்குது அப்படின்னா அது ஹெவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்க மாதிரி அவங்க எல்லாத்தையும் வந்து ஃபர்கீவ் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து ஃபர்கீவ் பண்ணணும், எல்லாத்தையும் மறந்துடுற மாதிரி நீங்களும் மறந்துடணும். தே டோன்ட் ஹோல்ட் கிரட்ஜஸ் அண்ட் தே ஆர் பியூர் அட் ஹார்ட், அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் ஹெவனுக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் லிட்டில் கேர்ள்ஸ் வைசர் தேன் மேன், சின்ன பிள்ளைங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் திரும்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க, திரும்பையும் சண்டை போட்டாலும் திரும்பையும் சேர்ந்துக்குவாங்க. ஆனால் அடல்ட்ஸ் அப்படி கிடையாது, ஒரு தடவை சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், இனி இனிமேல் என்ன ஜென்மத்துக்கும் என்னை வந்து பார்க்காத அப்படின்ற மாதிரி நம்ம பிரிஞ்சு போயிடுவோம், இது பெருந்தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று, ஃபைட் பண்ணாலும் திருப்பி ரீகன்சைல் வேமா ஆயிடணும் அப்படிங்கிறது. ஈகோ இல்லாத ஒரு குட்டி குட்டி மனுஷங்க அவங்க தான். ஸோ அதையும் வந்து கற்றுக்கணும். இன்னொரு விஷயம் ட்ரஸ்ட்டு, நம்ம குட்டி குழந்தைய தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது சிரிக்கத்தான் செய்யும், ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம கண்டிப்பாக பிடிச்சிருவோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட்டு நம்மளுக்கும் வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிறது. நான் ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா கூட நல்ல எக்ஸைட்டட் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லி சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அதையும் நம்ம கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஹோப், குழந்தைங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நம்ம ஹெவனை வந்து அடைவோம் அப்படிங்கிற ஹோப் இதில் இருக்குது அப்படின்றது தான் இதோட தீம். நம்மளும் சின்ன குழந்தைங்கக்கிட்டேருந்து கற்றுக்கலாம், நம்மளும் சின்ஸ் எல்லாம் போக்கி நம்மளும் ஹெவனை போய் அடையலாம். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. லியோ டால்ஸ்டாய் நம்மளுக்கு எப்படி லிட்டில் சில்ட்ரன்ஸ் ஆர் வைசர் தென் அஸ் அப்படின்றத காமிச்சிட்டாரு.
இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for your love and support and keep supporting me. Thank you so much. Bye-bye.